நெக்ஸ்ட் வந்து எங்க அதிமுக சார்பா புறக்கணிச்சாங்கன்னா நாங்க சாலை முறை எல்லாம் போறதில்ல. இதே மாதிரி இந்த கார்பரேஷன் ஆபீஸ்ல உட்காந்து சாகு முறை உண்ணாவிரதம் நடக்கும் தலைவர். மக்களுக்கு செய்யாம வந்து நாங்க ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண போறோம் நாங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்களா மக்களுக்கு நாங்க உதவி பண்ணலன்னா அவங்களுக்கு எதுவும் நாங்க செஞ்சு கொடுக்கணும். நாங்க ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் எங்களுக்கு? அவங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால மறுபடியும் நெக்ஸ்ட் மீட்டிங்குள்ள எதுவும் எங்களுக்கு செய்யலன்னா சாகும் வரை இந்த கார்பரேஷனுக்குள்ளேயே நாங்கள் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவோம். என்ன பண்ண போறோம் நாங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்களா மக்களுக்கு நாங்க உதவி பண்ணலன்னா
அவங்களுக்கு எதுவும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் ஜெயிச்சு என்ன பிரச்சனை எங்களுக்கு, அவங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனை? அதனால மறுபடியும் நெக்ஸ்ட் மீட்டிங்குள்ள எதனா எங்களுக்கு செய்யலன்னா சாகும் வரை இந்த கார்பரேஷனுக்குள்ளேயே நாங்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம். மாநகராட்சி இந்த பேரில் தான் செயல்படுது. மாநகராட்சிக்கு வேண்டிய வரியை நாங்கள் கட்டுறோம். ஆனால் அந்த வரி கட்டி அந்த வரிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இவங்க செஞ்சு கொடுக்கல சார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாய் இங்கே வந்து நாய்த்தொலை வந்து அதிகமாகி இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் நாய் கடிச்சது எவ்வளோ பேரும் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுங்கள்லாம் ரோடு நீங்கள் உலர் சந்தையில் பாருங்கள் மாடுங்கள்லாம் நின்று அது கிடிச்சி ஸ்கூல் பஸ்ஸுங்க பஸ்ஸுங்கள்லாம் டிராஃபிக் ஜாம் வருது. அந்த கால்நடைகள் பண்ணுற தொல்லைங்கனால தான் அதுங்களெல்லாம் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு கேஸ் போடுறதோ இல்லை அதை வந்து விரட்டி விடுறதோ அதுக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்குறேன் சார். இன்னும் உலர் சந்தைக்கு எதிரில் பாருங்கள் ரோடுங்கள்லாம் போடாமல் எப்படி டேமேஜ் ஆகி ஸ்கூல் பசங்கள்லாம் கீழே விழுந்து போகிற நிலைமை நடக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் கொஞ்சம் கூட நகராட்சியினுடைய சப்போர்ட் இல்லாமல் எந்த நீட்னஸும் இல்லை. ராம்நாக்கின் ஏரியும் பாருங்கள் அந்த நீட்னஸ் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒசூர் அரசு பேருந்து நிலையம் அதுலேயும் பாருங்கள் நீட்னஸ்ஸே இல்லை. ரெஸ்ட் ரூமெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. வாங்குகிற காசு கலெக்ஷன் காசு நீட்டாக பண்ணும் அதுவும் பண்ணுறதுலன்றாங்க. எங்கேயோ இருக்கிற ராய்கட்டா ரோட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது பிரிட்ஜுக்குள்ளே அவ்வளோ அழகாக பெயிண்ட் அடித்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறாங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற பிரிட்ஜு வந்து ஆப்போசிட்டில் பாருங்கள் எதுவுமே செய்யலை. இந்த மாதிரி எத்தனையோ ப்ராப்ளம் இருக்குது. அனைத்து வார்டிலையும் ப்ராப்ளம் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதிமுக வார்டில் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம் சார். இன்றைக்கி இந்த வெளிநடப்பு பண்ணது வந்து அடையாளமாக பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது இவங்க மீண்டும் இதே தப்பு பண்ணாங்கன்னா நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் வந்து இந்த மாநகராட்சிக்குள்ளே பண்ணுவோம். எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் நல்லா இருக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், நாங்கள் இல்லை என்றாலும் 100 வருஷம் இந்த அதிமுக கொண்டு அந்த 100 வருஷம் அதிமுகவுக்கு நாங்கள் வந்து உறுதியாக இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போவோம் சார். மக்களை வந்து அவங்களை ஏமாற்றக்கூடாது சார். நாங்கள் எங்களை ஓட்டு போட்டவங்கள இந்த அரசாங்கம் அவங்களை ஏமாற்றக்கூடாது. அடிப்படை செஞ்சு கொடுக்கணுன்றது தான் உன்னார்தான் இருக்க போகிறேன் சார். நாளைக்கு கூட குறைவான எண்ணிக்கையில் வந்திருக்கிறதாக சார். அவங்க எதுக்காக வந்தாங்கிறது அவங்க எங்களுக்கு தெரியாமல் வந்து அடையாளம் வரது எங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து உண்ணாவிரதம் பண்ணுறாங்களா இல்லை வராமல் பிரச்சனைகள் தெரியாது சார். அவங்க வந்து கொஞ்சம் தான் சார் வந்தாங்க. அது நீங்கள் தான் சார் பார்த்துருக்கீங்க. அது நீங்கள் தான் மக்கள் சார் தகவல் வருது. அதிருப்தி அவங்க சார் அதிருப்தியில் தான் சார் அவங்க வரல. அதிருப்தியிலனா வந்திருப்பாங்கல்ல சார். நீங்கள் வந்துட்டு நீங்கள் எங்களை கேட்குறது பார்த்தா அவங்களே கேட்கணும். எங்களுக்கு அதிகமாக சொல்லுவாங்க உண்மைகள் வரும். நாங்கள் வந்து உண்மை என்றது வந்து நாங்கள் சொன்னால் அவங்க அதிகமாக சொல்லுவாங்க சார். நன்றி சார். நான் ரெண்டாவது வார்டில் இந்த ஸ்ரீதர் கவுன்சிலர் பேசுகிறேன். எங்கள் வார்டில் வந்து ஏகப்பட்ட தண்ணி பிரச்சனை. ஏன்னா இது வரைக்குமே தண்ணி பிரச்சனை அவங்க கொஞ்சம் கூட நான் கண்டினியூஸாக மேயருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், கமிஷனருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கோம். பட்டு ட்ரை சீசனில் வந்து சம்மரில் வந்து நம்ம வார்டில் இருந்தால் 20 வருஷமாக வாட்டர் இஷ்யூ இல்லை. ஆனால் இப்போ வாட்டர் இஷ்யூ ஆகிருக்குது. அதில் கெமிக்கல் வாட்டர் எல்லாம் வந்துட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரி வாட்டர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் பல வாட்டி வந்து எல்லாருக்குமே சொன்னேன், இன்ஃபார்ம் பண்ணேன். இது வரைக்குமே நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணல. கிட்டக்கிட்ட ஒரு 20 இயர்ஸாக ஜூஜுவாடியில் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து ஒரு 6 மாதமாக நம்மளுக்கு வாட்டர் இஷ்யூ வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து இமிடியேட்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். தென் இன்னொன்று என்னென்னா க்ளீனிங் வந்து முதல் மீட்டிங்லேருந்து நம்ம வார்டில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் க்ளீனிங் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பட் இது வரைக்கும் அதை க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஆள் வந்து கரெக்டாக இல்லை. ஏன்னா அவங்க கேட்டால் ஏன்னா நாங்கள் ஆள் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. பட் இது வரைக்கும் க்ளீனிங் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இமிடியேட்டாக அது எல்லாமே ஸ்டெப் எடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். தேங்க்யூ. உறுப்பினர்னு எங்களை வச்சுருக்காங்க. இது வரலும் 120 பேர் போட்டிருக்காங்க. யாருக்கு போட்டிருங்க? வெறும் 34 ஸ்கூல் இருக்குது. ஒரு ஸ்கூலில் ஒரே ஒருத்தர் தான் போட்டிருக்காங்க. 135 தான் இருக்கிறது எலிமெண்ட்ரி ஸ்கூலு. அதில் 120 பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாருக்கு? எங்களுக்கு கல்விக்குழு உறுப்பினராக இருந்து எங்களுக்கு கணக்கு சொல்லணுமா இல்லையா? இது ஒரு நாங்கள் உண்மையாக கல்விக்குழு உறுப்பினராக இல்லை சும்மா ஏதோ பேருக்கு இருக்கிறோமோ தெரில. டோட்டலாக அந்த அது மட்டும் இல்லை, எல்கேஜி யூகேஜி டீச்சருங்களுக்குள்ளே போடல. அந்த ஸ்கூலுக்கு அந்த க்ளீன் 120 பேர் பேருக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க, மீதி எதுவும் போடல. நன்றி. வணக்கம். வணக்கம். எங்கள் வார்டில் தண்ணி ப்ராப்ளம் இருக்குது. ரோடு எல்லாமே நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த ஜிஹெச்சு கிட்டே ஒரு ரோடு உடஞ்சிருக்கு. அந்த ட்ரைனேஜ் கட்டி ஒரு கல்வெட்டு போடுங்கன்னா அது செய்யவே இல்லை. அதனால் வந்து நாங்கள் அதிமுக சார்பாக எல்லோரும் பொறுக்கடிச்சு வந்திருக்கிறோம். இதே மாதிரி நடந்ததை கடைசி நாள் வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம்.
நான் 26வது வார்டில் மக்களால் தேர்ந்தெடுத்தப்பட்ட உறுப்பினர். எங்கள் வார்டில் பார்த்திங்கன்னா மோசமான நிலைமை, ஏன்னா எங்கள் பார்வதி நகர் டோட்டலாகவே மலைப்பகுதி. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி இல்லை, ஒன்றுமே இல்லை, தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, எதுவுமே இல்லை. மக்கள் வந்து எதுக்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க சொல்லுங்கள். எங்கள் அவங்க கஷ்டத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வந்து இங்கே பேசி பண்ணி கொடுக்குறோம் நம்பிக்கையில் தான். இது வரைக்கும் இத்தனை மீட்டிங் நடந்திருக்கு, அவ்வளோ டெண்டர் விட்டுருக்கோம், இவ்வளோ டெண்டர் விட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க, தவிர ஒரு ஒர்க்கு கூட ஒரு ப்ராப்பராக முடிக்கலை. இப்போ ரீசெண்டாக போர் போட்டாங்க, அந்த போர் வந்து ஓப்ளஸாக இருக்குது, அதில் தண்ணியே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் எத்தனை தடவை கமிஷனருக்கும் சரி, மேயர் சாருக்கும் சரி, மற்ற அதிகாரிகளுக்கும் சரி மனு கொடுத்துருக்கோம், வந்து ஆராய்ஞ்சு பாருங்கள் தண்ணி இருக்கான்னு. அது இது வரைக்கும் வந்து பார்க்கல. மக்கள் வந்து ரொம்ப வந்து அவதிப்பட்டு இருக்காங்க தண்ணியால். ரோடு ப்ராப்பராக இல்லை, ஃபுல்லாக சேரு சகதியுமாகவே இருக்குது, ஸ்லம்மு, இப்போ பூராவே ஸ்லம்மு தான். அந்த காலக்குண்டாவில் வந்து ஒரு குளம் வந்து கட்டினாங்க, அது நான் ஆரம்பத்துலேயே வந்து ஸ்டார்டிங்கு எலெக்ஷன் ஜெயிச்சு கேட்ட ஃபஸ்ட்டு ஒர்க்கு அதுதான் ஆரம்பித்தாங்க. அது பாதியிலே முடிச்சு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் முடித்தாங்க, அது பாதி ஒர்க்கில் தான் நடக்குது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டியே இல்லை, ஸ்லம்மு தான், ரொம்ப ட்ரைனேஜும் ப்ராப்பராக இல்லை. ட்ரைனேஜ் ப்ராப்பராக இல்லாதனால அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்து மக்கள் அதே மிதித்து நடமாடிட்டு இருக்காங்க. அதனால டெங்கு ஃபீவர் பரவி ரொம்ப பேர் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. ப்ராப்பரான ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ப்ராப்பரான ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்லை. மார்க்கெட்டில் வந்து அவங்க இதெல்லாம் மட்டும் கட்ட, அது இன்கம்ப்ளீட் ஒர்க் தான் நடந்திருக்கு. லாஸ்ட் டைம் கூட நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணியிருந்தேன், ப்ராப்பரான ஒர்க்கு நடக்கல அங்கே. அங்கே ஃபுல்லாக ட்ரைனேஜ் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது. இப்போ மழை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் ரோடில் வீட்டிலலாம் வந்துருச்சு. மக்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள். இதுவரைக்கும் ஒரு யாரும் வந்து எட்டி பார்க்கல. கண்டிப்பாக இது வந்து இதே நீடிச்சதுன்னா நாங்கள் இந்த ஆஃபீஸில் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் கடைசி வரைக்கும். மாநாட்சி மாமன்ற கூட்டத்துக்கு வார்டு 27லேருந்து நாங்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் இந்த பொதுக்கூட்டம் இப்போ கூட்டத்தை புறக்கணித்துள்ளோம். ஏன் எதுக்கென்றால் அடிப்படை வசதி ஒன்றும் செய்வதும் இல்லை. கேட்டால் இதுநாள் வரையும் 2 வருஷம் ஆகியும் 2 ஆணையர் மாற்றிவிட்டார், 3வது ஆணையர் வந்துவிட்டார், இருந்தும் இதுவரைக்கும் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. என்ன கேட்டாலும் இந்த அடிப்படை டேக்ஸ் வசூல் பண்ணுறதுலே குறியாக இருக்காங்க தவிர, குப்பை எல்லா வார்ட்லேயும் வந்து 100 நாட்டம் அடிக்குது. லைட் வந்து 10 கோடிக்கு ஏலம் விட்டா அப்படின்னு சொன்னாங்க, 10 கோடி லைட்டு போட்டு இது வரைக்கும் எந்த ஸ்ட்ரீட்லேயும் லைட் இல்லை. அதே மாதிரி ட்ரைனேஜ் கேட்டால் ஒரு ட்ரைனேஜ் கேட்டால் செய்தான்னு சொல்கிறாங்க, அந்த ட்ரைனேஜ் இது வரைக்கும் வந்ததும் இல்லை. பேட்ச் ஒர்க்குன்னு சொன்னால் பேட்ச் ஒர்க்கு 3 வாட்டி போட்டாங்க, 3 வரைக்கும் பேட்ச் ஒர்க்கும் ஒரு வார்டில் கூட போய் அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க குழந்தைங்க எதுவும் போக முடியும் அந்த மாதிரி நிலைமை இருக்குது. குடி தண்ணீர் கேட்டால் ஆள் துணை இப்போ வந்து போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரீபோர் போடுறதுக்கு 1 மாதம் குடிக்க தண்ணி அடிப்படை வசதியே தண்ணியே தான். அந்த தண்ணீர் கேட்டால் 15 நாளில் கேட்டால் 3 மாதமாக வந்து தண்ணீர் இது வரைக்கும் தண்ணீர் கொடுத்த பாடு இல்லை. இதே மாதிரி ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் நம்ம இது செஞ்சிட்ருக்காங்க. கேட்டால் நாளைக்கு செய்கிறேன். இதை கண்டித்து நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் அடுத்த வந்து நாங்கள் இப்போ இந்த புல்லாவை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி நன்றி வணக்கம். 9வது வார்டில் 29வது வார்டில் வந்து எந்த ஒர்க்கும் நடக்காமல் இருக்குது. நானும் பல முறை லெட்டர் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரீட் லைட்டு குறைஞ்சது 4 மாதமாக எரியாமல் இருக்குது. பல முறை வந்து எங்கள் மாமன்ற உறுப்பினர் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பொதுமக்கள்கிட்ட பதில் சொல்ல முடியல. அதிகாரிகள் வந்து பொதுமக்கள்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். அந்த நிலைமைக்கு 100% அவங்க வருவாங்க. அப்போ வந்து அதிகாரிகளுக்கு பொதுமக்களுடைய குறைகளெல்லாம் தெரியும். அது வரைக்கும் அவங்க தெரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் லெட்டர் கொடுத்துருக்கோம், மாமன்ற கூட்டத்தில் பேசியிருக்காங்க எங்கள் மாமன்ற உறுப்பினர், எவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் வந்து அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதில்ல. நான் நேராக பர்டிகுலராக அதிகாரிகள் மீது தான் குறை சொல்லுவேன். இஇ ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், வார்டு பக்கம் வந்து தலை காட்ட மாட்டேன்றாங்க. 100 வாட்டி கூப்பிட்டுட்டேன், வரல அவங்க. இந்த நிலை இருந்துச்சுனாக்க பொதுமக்களை வந்து அதிகாரிகள் நேரில் சந்திக்க நேரிடும். அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். அந்த நிலைமைக்கு அவங்க ஆளாயிடுவாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த என்னுடைய வார்டில் இருக்கிற பிரச்சனையே, பொதுமக்களுக்கு தேவையாக இருக்கிற பிரச்சனையே பல முறை சொல்லிக்கும். அதை வந்து கூடிய விரைவில் இமீடியட்டாக சரி செய்து கொடுக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார், நான் 39வது வார்டில் பேசுகிறேன். இங்கே இருக்கிற ஒசூரில் இருக்கிற மாநகராட்சி மக்களுக்காக மாநகராட்சி இருக்கிறதா இல்லது அதிகாரிகளுக்காக மாநகராட்சி இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் மக்களை அவர்கள் வந்து நேரிலும் பார்க்க மாட்டார்கள், மாமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கும் மனுக்களையும் எடுத்து பார்க்க மாட்டார்கள். அப்போது எதுக்கு இந்த மாமன்றம் கூடுகிறார் என்று புரியவில்லை. இந்த ரயில்வே பாலம் வேலை நடந்த டெய்னிக்கோட்டா ரோடில்
ரயில்வே பாலம் வேலை நடந்து ஒரு வருடம் காலமாகிவிட்டது. அந்த மழை தண்ணி வரும்போது ஒரு ஒருத்தரும் மக்கள் எவ்வளோ அவசரப்படுறாங்கன்றது ஒரு நாளாவது எந்த அதிகாராவது வந்து பார்த்துருக்காங்களா? ஒரு ஒரு ட்ரிப்பும் நாங்கள் வந்துட்டு மோட்டர் வச்சு வச்சு நாங்கள் சொந்த சொல்ல ஏதோ பண்ணுறோம். ஒரு அதிகாரிகளாரு யாராவது வந்து மக்கள் இவ்வளோ அவசரப்படுறாங்களேன்ட்டு யாராவது ஒரு நாளாவது எட்டி பார்த்துருக்காங்களா? இந்த மாமன்றம் மக்களுக்கா அதிகாரிகளுக்கா தெரியவில்லை, இதை தெரியும். அனைவருக்கும் தெரிகிறேன், இது இந்த வேலைகள் செய்யாவிட்டால் அனைத்து நில அதிகாரிகளுக்கும் நேரில் மக்களுக்கு வந்து நேரில் பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த பணிகள் முடிக்கவில்லை, மக்கள் வந்து இந்த அதிகாரிகளை சந்திப்பார்கள். இந்த பிரச்சனைகள் ஓயவில்லை என்றால் அனைத்து இந்த அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் சாகும் வரை மாமன்றத்தில் இந்த மாமன்றத்தில் நாங்கள் ஒன்றா விரதம் இருக்கோம். நான் 21வது வார்டு மாமன்ற உறுப்பினர். இந்த மாநகராட்சியில் பலமுறை முறையிட்டோம், அதாவது வேலைகளுக்காக எங்கள் வார்டில் எங்கள் பகுதியில் வேலைகளுக்காக முறையிட்டோம், எந்த வேலையும் சரியாக நடக்கவில்லை. அதாவது எப்படின்னா நாங்கள் ஆடம்பரத்துக்காக கேட்கல, அடிப்படை வசதியே நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த அடிப்படை வசதியே இன்னும் பூர்த்தி செய்யாமல் இருக்கோம். நாங்கள் மாநகராட்சியில் இருக்கோமா இல்லை இன்னும் பஞ்சாயத்துலேயே இருக்கோமான்ற சந்தேகம் தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் வார்டில் நாங்கள் சும்மா பெருமையாக தான் சொல்லிக்கிறோம் மாநகராட்சியில் இருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இன்னும் மாநகராட்சியால் செய்யப்படலை, இன்னும் செஞ்சு கொடுக்கல. இதை பலமுறை முறையிட்டோம், அவங்க ரொம்ப மெத்தனமாக பணியாற்றிட்டு வராங்க. எந்த விதமான நாங்கள் கோரிக்கை வச்சாலும் அதுக்கான ரிப்ளையே கொடுக்க மாட்டாங்க. இது ஒன்று நடந்துட்டு இருக்கு. இந்த மினி ஹைமாஸ்டை நான் கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸை இந்த மினி ஹைமாஸ்டை ஒரு மாசமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ரிங் ரோட்ல வந்தீங்கன்னா பார்க்கலாம், அந்த கொத்தூர் சர்க்கிளில் அதுக்கப்புறம் மொத்தம் சர்க்கிள்லாம் மினி ஹைமாஸ்ட் லைட்ஸ் இருக்கு அந்த ரிங் ரோட்ல உள்வாட்ட சாலையில். அது இது வரைக்கும் பழுத்தடைஞ்சு ஒரு மாசமாக அது அதுவும் சரி செய்யலை. அதே போல் கிருஷ்ணகடன் ஒரு ஏரியாவுக்கு தண்ணி துண்டிக்கப்பட்டு அந்த ரிங் ரோட் செய்கிறப்போ துண்டிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 மாதம் காலம் ஆகுது. அங்கேருந்து கிட்டத்தட்ட 3 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறோம், அந்த 3 மீட்டிங்லையும் அது முறையிட்டு இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அது மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல. இதே மாதிரி போச்சுன்னா நாங்கள் இப்போது சக மாமன்ற உறுப்பினர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டம் சாகுமரை உண்ணாவிரப்பு போராட்டம் அடுத்த கட்டமாக நடத்துகிறோம். வணக்கம் சார். எங்கள் வார்டு வந்து 39 வார்டு சார். நான் 2 வருஷமா நேரு நகர்ல ரோடு வேணும்னு கேட்டுட்டே இருக்கேன் சார். இதுவரைக்கும் எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து இந்த நாய் பிரச்சனை ரொம்ப இருக்கு சார். எல்லாம் ஒன்றும் எல்லாம் தொத்துட்டே போயிட்டே இருக்கு. இதுவரைக்கும் எந்த சொல்றாங்க பண்றாங்கன்னு அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த டிரைனேஜ் எடுக்கிறதுக்கு யாருமே ஃபோன் பண்ண எடுக்கிறாங்க, அதுக்கப்புறமா யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு நான் கேட்குறேன் சார். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே டாய்லெட் பாத்ரூம் ஒன்று கேட்டிருக்கேன், அது இதுவரைக்கும் பண்ணவே இல்லை. நான் வார்டு கவுன்சிலர் அசோக் பேசுகிறேன். ஏன்னா நீண்ட நாளுக்கு வரைக்கும் தண்ணி பிரச்சனையே நம்ம 2 வருஷம் சால்வ் பண்ண முடியல. நம்ம ஆட்சி இருக்கும் போது முன்ன பதவியாக போர் போட்டு தண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம போர் வேணுமென்னு கேட்டாலும் கூட அதை டெண்டர் பாஸ் பண்ணி இது பண்ணதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? இப்போ ஒசூர் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா நம்ம பீரியட் இருக்கும் போது போட்டு புது ரோடு தான் அந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நகராட்சிக்கு மாநகராட்சியிலிருந்து எந்த பக்கம் எந்த வரைக்கும் நடக்கணும் எது கேட்டாலும் இன்னைக்கு நாளைக்கு அந்த கமிஷனர் இருந்தாரு. கமிஷனர் என்ன கேட்டா நான் வந்து பாக்குறேன் அவர் வரும்போது ஆமா நம்ம கூப்பிடலாம் போது நான் வந்தது நான் வந்து பார்த்துட்டு போறேன் நீங்க பண்ணுங்க சொல்லுவாரு. அப்ப மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்து வைக்கிறதுக்கு நான் வந்து இங்க கேட்காம இன்னும் யார்கிட்ட குறை கேட்கறது? இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நம்ம மாநகருக்கு நடந்துட்டு தான் இருக்கு. எது சொன்னாலும் மக்களுக்கு நம்ம நேரடியா போய் மூஞ்சி காட்டாம இருக்க மாதிரி இருக்கு. இது உடனடியாக நல்லதை செய்யலன்னா நம்ம நீண்ட காலம் இதே மாதிரி போராட்டம் கண்டிப்பா நம்ம கார்பரேஷன் எல்லாமே சேர்ந்து நடக்க போறோம். மாநகராட்சி வந்து வளர்ச்சியான மாநகராட்சியே இல்ல. இந்த மாநகராட்சியுடைய நிலைமை வந்து பேரூராட்சி லெவலே தான் இருக்கு. மாநகராட்சி அலௌன்ஸ் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமா நம்ம கவுன்சிலர் இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரே ஒரு சின்ன வேலை கூட இதுவரையும் நடக்கல. மேயர் வந்து எங்க வார்டில் ஆய்வு பண்ணாரு, ஆய்வு பண்ணி 8 மாசம் ஆகுது. பொதுமக்கள் தான் குறைய சொன்னாங்க, நான் சொல்ல பொதுமக்கள் தான் அவர்கிட்ட குறைய சொன்னாங்க. அது அவங்க கட்சி திமுகவுடைய பிரதிநிதி தான் இப்போ குறைய சொன்னாங்க. இது வந்து அவங்க சொன்ன குறையே செய்யலை. ஒரு சின்ன சின்ன வேலையை கேட்கறோம் அதை கூட செய்ய மாட்டேங்கிறாரு. மாநகராட்சிக்கு உண்டான சகுதி இல்லாத ஒரு மாநகராட்சியா இருக்கு. இந்த மாநகராட்சியில வந்து நிலைக்குழு தலைவர் இருக்கிறாங்க, நிலைக்குழு தலைவர் என்ன வேலைன்னு தெரியல. அதே மாதிரி ஜோனல் சேர்மன் 4 பேர் இருக்கிறாங்க. ஜோனல் சேர்மனுடைய வேலை என்னன்னு இதுவரையும் தெரியல. ஜோனல் சேர்மன் இதுலேயும் ஆஃபீஸ் கொடுக்கல. எல்லா அதிகாரத்தையும் வந்து மேயரை வந்து அவர் வசமாக வச்சுருக்கிறாரு. அவருடைய அதிகாரத்தை வந்து எல்லாம் அவர் வசமாக வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஒர்க்கை பிரித்து கொடுக்காம, அதாவது நிலைக்குழுக்கும் இந்த மண்டலத்துக்கும் ஒர்க்கை பிரித்து கொடுத்தா மண்டல சேர்மன் இருக்கார் எங்கிட்ட, மண்டல சேர்மன் நாங்கள் போய் அணுகி எங்களுக்கு சின்ன சின்ன வேலையை செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன வேலை செய்யணும் கூட மேயர்கிட்ட வந்து கேட்கணும் பார்க்குறாரு. அதிகாரம் வந்து மேயர் வசம் இருக்குது. இந்த அதிகாரத்தை பிரித்து எல்லாருக்கும் எல்லா மண்டல சேர்மனுக்கும் அதிகாரத்தை வழங்கணும்.
அதே மாதிரி சின்ன வேலை தான் நான் கேட்டேன் வார்டில், ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கேட்டேன். அது வந்து அந்த பார்க்கில் நிறைய பார்க்கில் வந்து குப்பை மேடாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பாம்பு இருக்குது, பாம்பு நடமாட்டம் அதிகமாக இருக்குது, நாய் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம மேயர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் அந்த இன்ஜினியர்கள் எல்லாருடையும் கேட்டேன், ஒரு ஜேசிபி ஒரு டிப்பர் கொடுங்க, ஒரு நாள் கொடுத்து என் வார்டை க்ளீன் பண்ணிடுவேன்ட்டு. அதுவே செய்ய முடியல, ஒரு சின்ன வேலை எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 25,000-50,000 செலவாகும், அந்த வேலையை செய்ய முடியல இந்த மாநகராட்சியிலிருந்து என்ன யூஸ். அதனால இதை கண்டித்து நாங்கள் எல்லாருமே வெளிநடப்பு பண்ணுறோம், மேலும் நீடித்தா போராட்டம் பலமாக என்பதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளே உண்ணாவிரதம், ஆபீஸ்லேயே வந்து உண்ணாவிரதத்துக்கு தான் முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். அதிமுக சார்பாக நாங்கள் வந்து இங்கே பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதிமுக சார்பாக எந்த ஒரு வர்க்கும் வந்து நடக்கலை. நிறைய மீட்டிங் நடந்தது, நிறைய மீட்டிங்ல நிறைய பிரச்சனை பேசியிருக்கோம். மக்கள் கஷ்டப்பட்டு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்க பேச வேண்டியதெல்லாம் நாங்கள் வந்து இங்கே பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு வர்க்கும் நடக்கல, மோசமான நிலைமையில தான் ஒசூர் வர்க்கு போயிட்டு இருக்கு. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இதே நிலைமை நீடிச்சதுன்னா நாங்கள் கண்டிப்பாக இங்கே உண்ணாவிரதம் போராட்டம் கடைசி வரைக்கும் இங்கே நடத்துவோம், மாநகராட்சி நடத்துவோம், ஆபீஸ்க்குள்ளேயே நாங்கள் நடத்துவோம். ஒரு வர்க் கூட நடக்கல, நிறைய தடவை மனு முழுமாவும் கொடுத்துட்டோம், டைரக்டாவும் வந்து சொல்லி பார்த்துட்டோம், அதிகாரிகளுக்கும் சொல்லிட்டோம், இந்த ஒரு வர்க் நடக்கல சார், ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க எல்லா ஆதாரத்தோட குடுத்துட்டு இருக்கோம் மனுக்குள்ள, இருந்தாலும் அவங்க மனுக்கள் வாங்கி செய்யறோம்னு சொல்றாங்க, ஒரு வேலையும் செஞ்சு முடிக்கல. நாங்க அந்த வேலைகள் எல்லாம் முடிக்கலன்னா நாங்க சாக வரோம். இங்க ஒரு காந்த வாங்கி அந்த காந்த விட்டுறாங்க தவிர எந்த ஒரு வர்க் ஸ்டாப் பண்ணல. காதே இல்லமா, காது எங்க விட்டுறாங்க அவங்க. ஏகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை. 2 கிலோமீட்டர் வந்து பேட்டப்பள்ளி ஊருக்குள்ள வரவங்க சுத்திட்டு வராங்க, அந்த ஸ்ட்ரீட் லைட் போட சொல்லி பலமுறை சொல்லி இன்னைக்கு 3 வருஷம் ஆக போது, இதுவரை அவங்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கல, போடவும் கிடையாது. கேட்டால் சாக்கு போக்கு சொல்லி எங்களை புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க ஏரியாக்குள்ள இருக்கிற லைப்ரரி பார்த்தீங்கன்னா விழுந்து கிடக்குது, அந்த லைப்ரரி இதுவரை சரி செய்ய முன்னால வரல இவங்க. நான் பொதுமக்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல. காலையில் எழுந்திரிச்சா பொதுமக்கள் அவங்க அத்தனை பேரும் உபதவங்கள் அத்தனை பேரும் காலில் வந்து வீட்டாண்ட நிற்கிறாங்க, போட்டு போட்டா அத்தனை பேரும் கிட்ட வந்து கேட்கறாங்க, நம்ம கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இவங்க கேட்டால் இவங்க ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது அதிமுக வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் புறக்கணிக்கிறார்கள். இவர்கள் இதே நிலை கண்டித்தால் கண்டிப்பாக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும், பொதுமக்களுக்காக பாடுபட்டு இங்கே இருப்போம். நாங்கள் திட்டமிட்டு அதிமுக மட்டும் புறக்கணிக்கிற மாதிரி கண்டிப்பாக இதை பதிவு செய்ய.